இந்த வாரம் சீமானை பற்றி, பிஜேபி பற்றி, காங்கிரஸ் பற்றி அப்படின்னு எல்லா கட்சிகளை பற்றியும் பொய் செய்தியெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் தொகுத்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது யூடன், நான் பிரகாஷ். நான் ராமசாமி. சீமான் வந்து சத்துணவு தொடர்பாக நிறையா இதெல்லாம் கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. குறிப்பாக காலை உணவு திட்டம் போட்டப்போ, காலை உணவு திட்டம் போட்டப்போ என்ன இது கூடவா எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டு அனுப்ப மாட்டாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக போட்டு அனுப்புவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து காலை உணவு திட்டத்துக்கு எதிரான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. தினமலர் மாதிரி கிட்டத்தட்ட. ஆமாம், கிட்டத்தட்ட அதே கருத்து தான். தினமலரில் என்ன சொன்னாங்கன்னா, பசங்கள்லாம் வீட்லேயும் சாப்பிட்டு வராங்க, இங்கே ஸ்கூலுக்கு வந்தோம் சாப்பிட்றாங்க, ரெண்டு வேளையும் சாப்பிட்றதுனால ஸ்கூல் கக்கூஸ் எல்லாம் நிரம்பி வழியுது. டபுள் சாப்பாடு, டபுள் சாப்பாடு நிரம்பி வழியும் ஸ்கூல் கக்கூஸ் அப்படின்னு தினமலரில் ஒன்று போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு இணையான ஒரு கருத்தை பேசினார். வீட்லேயும் சாப்பிட்டு வராங்க, ஸ்கூலில் வந்தும் பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க, அதனால தான் நாங்கள் இதெல்லாம் விமர்சிக்கிறோம் அப்படின்னு சீமான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. ஸோ அது வந்து ஆவுடையப்பன், ஜி தமிழில் இப்போ இருக்காரு, அந்த ஆவுடையப்பன் வந்து ஒரு விழாவில் சீமானை நிற்க வச்சுக்கிட்டு பங்கமாக கேள்வி கேட்டாரு. சத்துணவு திட்டம் அப்படின்றது ஒரு நல்ல திட்டம், இதுக்கு எதிராக யாருனா பேசினாங்கன்னா அவங்க அயோக்கியம் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டதா ஒரு வீடியோ கிளிப்பு. ஆனால் என்னன்னா அது வந்து ஆடியோ வந்து எடிட் செய்யப்பட்டிருக்குது. அந்த நிகழ்ச்சியில் அவர் அந்த மாதிரி எதுவுமே பேசலை. அது வந்து தமிழா தமிழா ஷோவில் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் இங்கே சத்துணவு படிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறீங்க, படித்து நல்ல படிப்பில் உயர்ந்து அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கை தூக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பாருங்கள் சத்துணவு திட்டத்தினால இவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அப்போது ஆனால் இந்த திட்டத்தில் குறை இருக்குதுன்னு சொல்கிறது வேறு, அதை சரி செய்யணும்னு சொல்கிறது வேறு, இந்த திட்டமே கூடாது அப்படின்னு பொதுவாக பேசுறது ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னு பேசியிருந்தார். அது மதிய உணவாகட்டும் இல்லை காலை உணவாகட்டும், இதில் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி அந்த ஆடியோ எடுத்து இந்த வீடியோட இணைச்சி சீமானை பக்கத்தில் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி தப்பாக பரப்புகிறாங்க. ஆமாம், அது வந்து எடிட் பண்ணி பண்ணப்பட்ட வீடியோ தான் அப்படின்னாலுமே அந்த கருத்து வந்து பொருந்தது. ஆமாம், அடுத்து பிஜேபி ரொம்ப குறைஞ்ச வாக்கு வித்தியாசம்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது மொத்தம் 240 தொகுதியில் வந்து பிஜேபி தனியாகவே ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேலே அவங்க வந்து ரொம்ப சொற்பமான 500-1000 இருக்கிற ஓட்டு வித்தியாசத்தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் சோஷியல் மீடியாவிலலாம், அது தமிழ்நாட்டிலையும் பரவுது, வட இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நம்பர்களோட அந்த தகவல் வந்து பரப்பப்பட்டிருக்கு. ஆமாம், வடநாட்டிலெல்லாம் வந்து எப்படி பரவுதுன்னா 30 தொகுதியில் வந்து 500 குறைவான சீட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அதுவே 100 தொகுதியில் வந்து 1000 குறைவான வாக்கு வித்தியாசத்தில் பிஜேபி ஜெயிச்சிருக்குன்ற மாதிரியாக வடநாட்டில் பரவுது. ஆனால் இது வந்து எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்லேயே போய் இந்த தகவல் யார் வேணால் எடுத்து பார்க்கலாம். அதை எடுத்து பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் இல்லை, 1500 தான் வந்து மினிமம் ஓட் டிஃப்ரென்ஸே மார்ஜினில் ஜெயிச்சிருக்கிறது பிஜேபி. 1000 குறைவாலாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி 5000 கீழே எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தாலே அதுவே வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. 6 தொகுதிகளோ 7 தொகுதிகளோ அந்த மாதிரி தான் வந்து 5000 குறைவான வாக்கு வித்தியாசத்திலேயே வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இவங்க பரப்புறது வந்து எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தப்பான தகவல், தவறான தகவல். அடுத்ததா, கங்கனா ரணாவத்தை வந்து ஒரு ஏர்போர்ட்ல இருக்கிற போலீஸ், பெண் போலீஸ் ஒருத்தவங்க வந்து பலாறுன்னு அடிச்சிட்டாங்க. இதுதான் இப்போ நேத்துல இருந்து நடந்த அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து பெரிய ஒரு விவாதமா நடந்துட்டு இருக்குது. ஆமா, அதுல வந்து ஒரு போட்டோ ரொம்ப வைரலான போட்டோ, அந்த கையை பதிஞ்சிருச்சுங்க அடிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் அப் போட்டோ வந்து சோசியல் மீடியாலாம் இதுவாயிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து உண்மை இல்லை. அது வந்து பேகான் ஸ்ப்ரே, பேகான் மஸ்கிட்டோ ஸ்ப்ரேக்காக எடுக்கப்பட்ட ஒரு விளம்பர படம். ஓகே, நம்ம கொசு அடிக்கிறோம் அந்த மாதிரி. ஆ, கொசு அடிக்கிறப்போ வந்து கொசு மிஸ் ஆயிரும், உங்களை நீங்களே அடிச்சுப்பீங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு ஆட் கேம்பெயினுக்காக எடுக்கப்பட்ட படம். அதை வந்து இந்த சம்பவத்தோட கம்பேர் பண்ணி போட்டு பரப்பிட்டாங்க. இது வந்து உண்மையான படம் அல்ல, அதில் இருக்கிறது கங்கனா ரணாவத் அல்ல. பொய்க்கெல்லாம் பொய்யர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. உடனே பிரஸ் மீட் அண்ணாமலைன்னு சொன்னா போதாதா? பொய்யக்கெல்லாம் பொய்யர்ன்றது தான் எல்லாருக்கும் தெரியுமே. சரி, பிரஸ் மீட் கொடுக்குறாரு, எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்த உடனே அந்த பிரஸ் மீட்டில் வழக்கம் போல் பொய். என்னன்னா ஒடிசா தேர்தலில் 2004 அவர் லிஸ்ட் பண்ணுறாரு பிஜேபி எப்பப்போல்லாம் எவ்வளோ சீட்டுகளை வந்து ஜெயிச்சது அப்படின்ட்டு. 2004 ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, அப்புறமா பார்த்தீங்கன்னா 1 ஜெயித்தோம், அப்புறமா 3 ஜெயித்தோம், 8 ஜெயித்தோம், இன்றைக்கி நாங்கள் ஆட்சியே பிடிச்சிருக்கோம். கூட்டணி வை அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி ஆட்சி பிடிச்சிருக்க முடியுமா? அதனால் ஒரு கட்சின்றது பொறுமையாக தான் வளரும், தமிழ்நாட்டில் அது மாதிரி பிஜேபி வளர்க்குறது தான் என்னோடய வேலை அப்படின்னு பேசியிருந்தார். ஆனால் வந்து பிஜேடியோட அவங்க கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. 2004-2009 டைம்லலாம் வந்து கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க, கூட்டணியில் இருந்து சீட்டும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் சொன்னது நம்பர் கிடையாது. இவர் சொன்ன நம்பர் எல்லாமே ஆக்சுவலி தப்பு. இதுக்கு நம்ம தனியாக ஒரு கார்டே போட்டிருக்கோம், ஸ்க்ரீன்லேயும் போட்டு காமிக்கலாம். அண்ணாமலை சொன்னதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. பொய் தான் வழக்கம் போல் சொல்லியிருக்காரு. 100 டன் தங்கம், இந்தியாவோட தங்கம் எடுத்துன்னு போய் லண்டனில் போய் அடமானம் வச்சிங்க,
1991 யார் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அது யார் தம்மா மீட்டது யாரு நம்ம பெரியஜி மோடியோட ஆட்சியில் தான் அந்த 100 டன் தங்கத்தை வந்து அடமானத்துலேருந்து மீட்டிருக்காங்க. 1991 மோடி தான் பிரைம் மினிஸ்டரா? இல்லை எங்க அந்த தங்கத்தெல்லாம் வந்து 1991 வந்து அடமானம் வச்சாங்கல்ல, அடமானம் வச்சு கொஞ்ச நாள்லயே அந்த கடன் எல்லாம் திருப்பி கட்டிட்டாங்க. அடமானத்துல எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து இங்க இருந்து மறுபடியும் செலவு பண்ணி இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரணும்பா அப்படின்ட்டு அது வேண்டான்னு அங்கேயே வந்து ஒரு லாக்கரை பிடிச்சி அங்கே வச்சுருந்தாங்க. அதை இன்னத்துக்கு லாக்கரில் வச்சுக்கிட்டு அப்படின்னா அதை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. அதுக்கு காரணம் ஜியோ பொலிட்டிக் ரீசன். இப்போ ரஷ்யாவோட அசட்ஸ் எல்லாம் வந்து இந்த யுக்ரைன் போருக்கு அப்புறம் வந்து எல்லா நாடுகள்லையும் முடக்க ஆரம்பித்தாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்தியாவோட வெளிநாட்டில் இருக்கிற அசட்டு எல்லாம் வந்து முடக்கிட்டால் என்ன பண்ணுறது? இது வேற ரொம்ப முக்கியமான அசட்டு, ரொம்ப விலை மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அசட்டு. அதனால் இதை வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டால் சேஃப்டி அப்படின்னு இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க. மற்றபடி வேறு என்னும் கிடையாது. ஆமாம், இதை மீதி எல்லாம் வந்து சும்மா ஒரு அடுத்த வந்து நோபல் பீஸ் பரிசு மோடிக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி அந்த மாதிரி தான் இது. அடுத்து பிஜேபி முன்னாடியே சொன்ன மாதிரி பிஜேபி தன்னிச்சையாக ஒரு 240 சீட் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு தனிப்பெரும்பான்மை அவங்ககிட்ட கிடையாது, கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை, ஆதரவு தேவை அப்படின்னும் போது முக்கியமாக தெலுங்கு தேசம் கட்சி அவங்களோட ஆதரவும் நிதிஷ்குமார் அவங்க கட்சியோட ஆதரவும் கண்டிப்பாக தேவை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து வந்தது. அதை ஒட்டி சந்திரபாபுவும் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடும் வந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்கள் அந்த கூட்டணியெலாம் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வெளியிட்டார். உடனே ஆந்திராவோட மக்கள்லாம் கொந்தளிச்சு அவரோட உருவப்படத்தெல்லாம் போட்டு எரிச்சிட்டாங்க. அவரோட உருவப்படத்தை வந்து அவமானப்படுத்தி செருப்பால் அடித்து என்னென்னவோ பண்ணிட்டாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அப்படியெல்லாம் பண்ணது எல்லாமே வந்து சந்திரபாபு நாயுடு கட்சிக்காரங்களே பாருங்க கொடுமைய. ஆனால் வந்து இதெல்லாம் மார்ச் மாதம் நடந்தது. மார்ச் மாதம் ரிசல்ட்டே வரலை, தேர்தலே நடக்கலையே. ஆமாம், மார்ச் மாதம் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க டிடிபியிலேருந்து. தெலுங்கு தேசம் கட்சியோட கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் எங்கள் ஆட்களுக்கெல்லாம் சீட்டு தரல அப்படின்னு ஒரு கோஷ்டி இன்னொரு கோஷ்டி ஆட்களுக்குள்ள சண்டை. அப்போ வந்து சந்திரபாபு நாயுடு படத்தை உருவபொம்மையாக இதெல்லாம் எரிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு வன்முறை ஆயிருக்கு. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது, அனந்தபூரில் எடுக்கப்பட்ட வீடியோ. அதே மாதிரி குண்டக்கல்லையும் வந்து நடந்திருக்கு. அதை வந்து எலெக்ஷன் கூட கம்பேர் பண்ணி தப்பாக பரப்பிட்டுருக்காங்க. டிகே சிவகுமார் அவர் வந்து இந்தியா அலையன்ஸ் ஜெயிக்காது, ஆட்சி அமைக்காது அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அவரே சொல்லிட்டாரா? ஆமாம், டிகே சிவகுமார் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, எக்ஸிட் போல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஐ டு நாட் பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா அலையன்ஸ் ஆட்சியை பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து இவர் வந்து ஐ டு நாட் பிலீவ் இந்தியா அலையன்ஸ் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரியாக இப்போ சோசியல் மீடியாவில் போட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி செய்தி ஊடகங்கள்லாம் செய்தி வந்திருக்கு, அதுலலாம் அவர் சொன்ன மாதிரி சரியாக தான் போட்டிருக்காங்க. இது வந்து சோசியல் மீடியாவில் பொய் செய்திகளுக்கு பயன்படுத்தாங்க. ஓகே, இன்னொன்று முக்கியமானது, எலெக்ஷன் முடிஞ்சதோ இல்லையோ தமிழ்நாட்டில் டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? அப்பாடா, எனக்கு ரொம்ப நாளாக வந்து இது வரலையேன்ற மாதிரி இருந்ததுங்க. ஒரு 2-3 வீக்லி ஃபேக்ட் செக்கில் இந்த தகவல் வரல. இல்லை, ஏன்னா எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் பிஸி. ஆமாம், என்னென்னா வந்து திமுக கோயில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு. குறிச்சியில் இந்து கோயில் அடிச்சிட்டாங்க. ஆ, இந்து கோயில் அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்னென்னா அது வந்து ஆக்கிரமிப்பு கட்டப்பட்ட ஒரு கோயில். அந்த கோயில் இப்போ பரப்புற செய்தியில் என்ன நம்ம சொல்கிறாங்க, கோயில் ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டதுனால இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற எல்லா கட்டடங்களையும் விட்டுட்டு வெறும் கோயிலை மட்டும் இடிச்சிருக்காங்க, இது ஒரு உள்நோக்கம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி பரப்புகிறாங்க. என்னென்னா அந்த கோயில் மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 36 கட்டடங்களும் இன்னும் இடிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டது. 2020 ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது இந்த மாதிரி ஆக்கிரமிப்பில் அகற்றுறது சம்மந்தமாக. அதை ஒட்டி சமீபத்தில் வந்து கோர்ட்டும் தீர்ப்பு கொடுக்குறாங்க, ஆக்கிரமிப்பெலாம் இடிங்க அப்படின்ட்டு. இது சம்மந்தமாக பொதுப்பணித்துறையும் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அதை மீறியும் அவங்க காலி பண்ணல, அதுக்கப்புறமா அவங்களே வந்து இடிக்கிறாங்க. இடிச்சுட்டு அதுக்கான சார்ஜஸ் உங்ககிட்ட வாங்குவோம் அப்படின்றதையும் அவங்க முன்னாடியே வந்து நோட்டீஸில் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ப்ராப்பராக நடக்குது கோர்ட் உத்தரவின் அடிப்படையில். உடனே திமுக பேரில் கணக்கு எழுது அப்படின்னு வழக்கம் போல் வந்து எழுதியாச்சு. வழக்கம் போல் எப்பவுமே வர்றதா, இதுக்கு முன்னாடியே இதே மாதிரியாக நிறையா டெம்ப்ளேட்டில் நம்ம பார்த்துருக்கோம். கோர்ட் ஆர்டரில் இடித்ததெல்லாம் கூட வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை தொடர்ச்சி தான் இது. ஓகே, கடைசியாக இது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வந்த ஒரு ஃபேக் நியூஸ். என்னன்னா ராகுல் காந்தி வந்து எலெக்ஷனில் எப்படியாவது தோற்றுப்போறாரு, அவரோட கட்சியும் தோற்றுப்போகுது, அவர் உடனே தாய்லாந்துக்கு போகிறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்து ரெடியாக இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ.
ஆனால் அது வந்து எடிட் செய்யப்பட்ட படம், அது உண்மையான படம் இல்லை. சும்மா ராகுல் காந்தி அப்படின்ற பேரெல்லாம் போட்டு தாய்லாண்டுக்கு போகிற மாதிரியாக எல்லாமே போட்டு பண்ணியிருக்காங்க. அது உண்மை இல்லை, அது வந்து வேற ஒரு ஃபோட்டோவை மார்ஃப் பண்ணி ஐ மீன் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்றது நல்லா தெள்ள தெளிவாக தெரியும். இதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த ஃபேக் நியூஸை வந்து போட்டது வந்து எஸ்ஆர் சேகர் அப்படின்ற பிஜேபியை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர். ஆனால் அவர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அப்புறமா இந்தியாவிலையும் ஜெயிக்கிறதுக்கு ஃபேக் நியூஸ் அவங்க பரப்புனது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு போட்டார். இதே மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அந்த அப்படிலாம் இருக்கும்போது இவரே ஆனால் ஃபேக் நியூஸ் போட்டிருக்காரு. இவருக்கு பட்டியலே போடலாம், இவர் நிறைய ஃபேக் நியூஸ் போட்டிருக்காரு. நம்ம போட்டிருக்கோம் ட்விட்டரில், ஐயா நீங்கள் இந்த எலெக்ஷனை ஒட்டி நீங்கள் போட்ட பட்டியலை பாருங்கள், பொய் செய்திகளோட பட்டியல் அப்படின்ட்டு அவரை டேக் பண்ணியே நம்ம வந்து ட்விட்டரில் பதிவு செஞ்சுருக்கோம். இதுதான் இந்த வாரத்தில் வந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் இவை தான், அதில் முக்கியமானதை மட்டும் நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா யூடன் வெப்சைட்டில் போய் பாருங்கள். நன்றி. நன்றி.